ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா TNAU கவுன்சிலிங் மூலமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ பேர் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஏன் சார் ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீன்னு ஏன் சார் பிரிக்கிறாங்க, எதை வச்சு சார் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க. இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக பேர்த்த கூப்பிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். கவர்மெண்ட் காலேஜை மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவான சீட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் TNAU-வை பொறுத்த வரைக்கும். அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TNAU கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்றுக்கு ஒரு 6,000-9,000 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணுவாங்க ரவுண்ட் ஒன்றுக்கு. அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா TNAU மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் BNOS இந்த மாதிரி நிறையா கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணிப்பாங்க போட்டிருக்கனால நிறையா பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் ஃபீ வந்து பே பண்ண சொல்லுவாங்க ரவுண்ட் ஒன் அப்போ. அப்போ அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்றுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன கவுன்சிலிங்க்கு நம்ம ரெடி ஆகுவோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ கவுன்சிலிங் ஃபீ வந்து பே பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்று ஆரம்பித்தோடனே சர்வியூர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்மளை எங்கே கூப்பிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணோன்னா வர சொல்லுவாங்க. கோயம்புத்தூருக்கு டைரெக்டாக என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங்க்கு கோயம்புத்தூருக்கு டைரெக்டாக வர சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையான ஆட்கள், அதாவது ரவுண்ட் ஒன்றுக்கு அவங்க என்ன நினச்சி வச்சுருந்தாங்களோ அதுக்குரிய ஆட்களே என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் TNAU கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வரதே கிடையாது. அதனால தான் நம்ம கூட ஒரு வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து டிஸ்கன்டினியூ பண்ணும்போது அதனால தான் 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறாங்க. சரியா, இது இந்த அதாவது TNAU கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், அதுவும் TNAU கேம்பஸில் மெயின் கேம்பஸில் படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்காங்க. சரியா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு எதிர்பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க. அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரியா, அதனால் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,000-10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை 9,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. அதில் நிறைய பேர் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக வர சொன்னவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நேராக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா 5,000 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்றுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ப்ரைவேட் காலேஜ் கிடச்சி எடுத்துக்க மாட்டாங்க. அதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு சொல்லி சில சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கும், உடனே ரவுண்ட் டூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் த்ரீ, அதுக்கப்புறம் அதுலேயும் சீட் வந்து வேகன்சி இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஃபோர் வரும். அதுலேயும் சீட் வேகன்சி இருந்துச்சுன்னா ஸ்பாட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். சரியா, அதனால் நீங்கள் வந்து ரவுண்ட் ஒன்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்மளோட மெயின் கேம்பஸில் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வச்சுக்காதீங்க. கூடவே இன்னொரு கோர்ஸ் நீங்கள் வச்சுக்கங்கன்னு நான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே எய்மில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ணி என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட்டை எடுக்கிறது சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெடியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.